الصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين، أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض. وقال رب تعالى أيضا: فلما نسوا ما ذكروا به فتحنا عليهم أبواب كل شيء. قال النبي صلى الله عليه وسلم: اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நல்ல ருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பரக்கத்தை வேண்டப்பட்ட மாதமாக இந்த புண்ணிய மாதம் இருக்கின்றது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தின் பிறை முதல் தென்பட்டவுடனே ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு பரக்கச் செய்வாயாக, ரமலானை அடைய செய்வாயாக என்று கேட்டிருக்கின்றார்கள் என்றால், பரக்கத்தின் என்றால் அதனுடைய விரிவாக்கத்தின் ஒரு தொடர் சிந்தனையாக இன்றைய பகிர்வை நாம் ஆக்கிக் கொள்கின்றோம். மேலே கூறப்பட்ட ஓதப்பட்ட இரண்டு வசனங்கள், ஒரு வசனத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா யார் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை தக்வா செய்கின்றார்களோ அவர்களுக்கு வானம் பூமியில் உள்ள பரக்கத்தை நாம் திறந்து விடுகின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றார். இன்னொரு வசனத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நாம் நினைவூட்டப்பட்டதை, நினைவுறுத்தப்பட்டதை, நல்லுபதேசங்களை யார் மறந்து விடுகின்றார்களோ, மறந்து செயல்படுகின்றார்களோ அவர்களுக்கு எல்லா பொருட்களின் வாசல்களையும் திறந்து விடுகின்றோம் என்கின்றான். ஈமான் கொண்டு தக்வா செய்தவர்களுக்கும் அல்லாஹ் வானம் பூமியில் உள்ள பரக்காத்துகளை திறந்து விடுகின்றேன் என்று கூறுகின்றான். அல்லாஹ்வினுடைய நல்லுபதேசங்களை மறந்து வாழ்பவர்களுக்கு எல்லா பொருட்களின் வாசல்களையும் திறந்து விடுகின்றோம் என்கின்றான். அந்த இடத்தில் பரக்கத்தை அல்லாஹ் குறிப்பிடவில்லை. ஈமான் கொண்டு தக்வா செய்தவர்களுக்கு பரக்கத்தின் வாசல்களை திறந்து விடுகின்றோம் என்று கூறுகின்ற ரப்பு, அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறவர்களுக்கு எல்லா பொருட்களின் வாசலையும் திறந்து விடுகின்றேன் என்று கூறுகின்றான் என்றால், அதிக பொருள் இருப்பது என்பது பாக்கியம் அல்ல, அது பரக்கத்து அல்ல என்ற நிதர்சனமான விளக்கத்தை நமக்கு இங்கு சொல்லிக் காட்டப்படுகின்றது. குர்ஆனினுடைய ஒவ்வொரு வரிக்கும் அழகான விளக்கம் கூறக்கூடிய ராதிபுர் அஸ்பஹானி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் பரக்கத் என்பதற்கு ஒரு வரை விளக்கணம் நமக்கு தருகின்றார்கள். அவர்கள் கூறுவார்கள்: ஹுவ கைருல் இலாஹி யூ அலா வஜிஹில்லாஹி யஹுஸ்ஸு அலா வஜிஹில்லாஹி யஹ்ஸா. இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய நன்மை எண்ணிக்கையை கட்டுப்படுத்த முடியாது. அதே அளவுதான், அதே காலம்தான், அதே இடம்தான், அதே பொருள்தான். ஆனால் அதிகமாக வைத்திருக்கக்கூடியவர்களுடைய அவர்கள் ஆற்றக்கூடிய அதே சாதனையை குறைந்த பொருளை கொண்டு குறைந்த காலத்தில் அதே சாதனையை விடவும் கடந்த சாதனையாக, உலக சாதனையை முறியடிக்கக்கூடிய சாதனையை செய்யக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் பரக்கத் செய்து விடுவான். நமக்கு தெரிந்த விஷயம்தான், பத்ரிலே பலகீனமானவர்களுடன் போர் பயிற்சி பெறாதவர்களும், போதிய ஆயுதங்கள் இல்லாமலும்,
வாகன வசதிகள் இல்லாதவர்களுமான குறைந்த எண்ணிக்கை கொண்ட அந்த 313 பேர்கள் ஈமான் கொண்டார்கள், தக்குவா செய்தார்கள். வானத்திலிருந்து அல்லாஹ் மலக்குகளை இறக்கின்றான். நமக்கு இந்த ஆயத் அப்படித்தான் சொல்லுது, வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் நாம் பரக்காத்துகளை திறந்து விடுவோம். யுத்தங்கள் வரலாற்றில் படிக்கலாம், வரலாற்றையே உண்டாக்கியது பத்ரி யுத்தம். இதுவரைக்கும் முறியடிக்கப்படாத சிறிது நேரத்திலேயே அந்த யுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டது. குறைந்த எண்ணிக்கை, ஆள்பலம், ஆயுத பலம் எல்லாம் குன்றிய அந்த பலத்தில் ஈமானுடைய பலம் ஓங்கியிருந்தது, தக்கவாவினுடைய பலம் ஓங்கியிருந்தது. அல்லாஹ் வானத்திலிருந்து பரக்காத்துகளை திறந்து விடுகின்றோம் என்ற சொல்லுக்கு நிதர்சன சாட்சியாக அந்த பத்ரிக்களத்தை நாம் சொல்லலாம். இப்படி அண்ணலம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பரக்கத்து தான், தொட்டதெல்லாம் பரக்கத்து தான். ஆக பரக்கத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் எதையெல்லாம் பற்றி பரக்கத் என்று கூறுகின்றான் என்றால், அல்லாஹ் தன்னுடைய இஸ்மை பரக்கத் என்று கூறுகின்றான். தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க், அல்லாஹ்வினுடைய வேதம் பரக்கத் என்று கூறுகின்றான். அந்த அருள்மறை இறங்கிய இரவை ஃபி லைலத்தின் முபாரக், பரக்கத் செய்யப்பட்ட இரவு என்று கூறுகின்றான். ஜெய்தூன் மரத்தை மின் ஷஜரத்தின் முபாரக்கத்தின், அதனுடைய இலை, அதனுடைய பட்டை, அதனுடைய விதை, அதனுடைய பழம், அதனுடைய காய் அனைத்தும் பரக்கத் செய்யப்பட்டது. மஸ்ஜித் அல் அக்ஸாவை அல்லாஹ் பரக்கத் செய்யப்பட்டது என்று கூறுகின்றான். பாரக்கனா ஹவுலஹு, அதை சுற்றியும் பரக்கத் செய்தோம் என்று கூறுகின்றான். 70,000 நபிமார்களினுடைய வாசஸ்தலமாக விளங்கிய அந்த பைத்துல் முக்கத்தஸ் பரக்கத் செய்யப்பட்ட இடம். மக்காவை லல்லதி பி பக்கத்தம் முபாரக்கா, மக்கா பரக்கத் செய்யப்பட்ட இடம் என்று கூறுகின்றான். அதே இடம் 50 லட்சத்துக்கும் மேலானவர்கள் ஒவ்வொரு ஹஜ் ஆண்டிலும் மக்கள் புகுந்து ஹஜ் செய்கின்றார்கள், உம்ரா செய்கின்றார்கள். 100,00,000 கூட்டங்கள் கூடக்கூடிய இடங்களிலேயே பல கலேபரங்களும் மரணங்களும் துர்மரணங்களும் ஆபத்தான விஷயங்களும் நடக்கக்கூடிய நேரத்தில் மக்கா பரக்கத் என்பதற்கான சாட்சி. 50 லட்சத்துக்கும் மக்கள் அதிகமாக கூடியும் கூட ஒரு ராணுவ ஒழுங்கை, காமத்தி சலாத் என்ற ஒற்றை வார்த்தையில் யாரும் ஏவக்கூடியவர்கள் இல்லை. தவாஃப் செய்தவர்கள், இருந்து கொண்டிருப்பவர்கள், உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள், பேசிக் கொண்டிருப்பவர்கள் அனைத்தும் அந்த ஒற்றை வார்த்தையிலே ஒரு ராணுவத்தின் அணிவகுப்பை போல அப்படியே சஃபாக கூடுகின்றார்கள். 50 லட்சம் பேர்களையும் கட்டுப்படுத்த கூடியது லல்லதி பி பக்கத்தம் முபாரக்கா, பரக்கத் செய்யப்பட்ட அந்த இடத்தினுடைய ஆளுமை. மழை நீரை அல்லாஹ் பரக்கத்து என்று கூறுகின்றான். மா அம் முபாரக்கன், மழை நீர் ஒரு பரக்கத்தான நீராக இருக்கும். இப்படி குர்ஆனிலே சொல்லப்பட்ட இந்த பரக்கத்தான வார்த்தைகள், ஜும்மாவுடைய நாள் பரக்கத்தான நாள், லைலத்துல் கத்ருடைய இரவு பரக்கத்தான நாள், தஹஜ்ஜத்துடைய நேரம் பரக்கத்தாடைய நாள், இப்படி குர்ஆனிலே அல்லாஹு ஜல்லஷானு தாலா பரக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய ரப்பு நமக்கும் அந்த பரக்கத்தை அல்லாஹ் அருள்கின்றான். ஈமான் கொண்டு தக்வா யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு வானம் பூமியினுடைய பரக்கத்தை நாம் துறந்து விடுவோம் என்று அல்லாஹ் மேற்கொண்ட வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். பெருமானார் தொட்டதெல்லாம் பரக்கத்து தான். சாஹிப் இப்னு ஸைத் சிறு வயது பையன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் அந்திம காலத்தில் அவர்கள் சந்திக்கின்றார்கள். உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்கின்றார்கள். சிறு வயது பையன் சாஹிப் இப்னு ஸைத் என்று சொல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையிலே கை வைக்கின்றார்கள். பெருமானாரின் பிரிவுக்கு பின்பு 90 வயது வரை வாழ்கின்றார்கள். அவருடைய தலையினுடைய முகத்தில் உள்ள ரோமங்கள் எல்லாம் நரைத்து விட்டது. பெருமானார் கைப்பட்ட இடம் நரைக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத். ஹிஜ்ரத்திலே உம்மு மல்தம் இந்த சஹாபிய பெண்மணி, அதற்கு பிறகுதான் அவர்கள் இஸ்லாத்தில் வருகின்றார்கள். பால் கறக்காத ஒரு ஆட்டினுடைய மடுவை தொட்டு பால் கறந்தார்கள். அந்த ஆடு, ஒரு ஆடு கூடினால் 7 ஆண்டுகள் வாழும். ஆனால் அந்த ஆடு அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹ் ஆட்சி காலம், உமர் அலி அல்லாஹு தாலாவுடைய 12 வருஷ ஆட்சி காலம், உஸ்மான் அலி அல்லாஹு தாலாவுடைய ஆட்சி காலம் வரைக்கும் பெருமானார் தொட்ட அந்த ஆடு உயிரோடு இருந்தது. யாரிடம் இருந்தெல்லாம் அது கைமாறியது என்ற
சரித்திரக் குறிப்பு நமக்கு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றால் அதுதான் பரக்கத். கண்ணுக்கும் அறிவுக்கும் பலப்படாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கொஞ்சம் பேரித்தம்பழத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொடுத்து, யா ரசூலல்லாஹ், இதை பரக்கத்திற்காக துஆ செய்து தாருங்கள் என்றார்கள். பெருமானார் அந்த பேரித்தம்பழம் அடங்கிய அந்த பையை தன் நபித்துவ நெஞ்சோடு அணைத்து விட்டு கொடுத்தார்கள். சரித்திரம் பதிவு செய்யும், 23 ஆண்டுகள் அந்த பையில் இருந்து தான் பசிக்கும் போதெல்லாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எடுத்து எடுத்து புசிப்பார்கள், மற்றவர்களுக்கும் கொடுப்பார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த கிளையபரத்தில் அந்த பை காணாமல் போய்விட்டது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், லின்னாசி ஹம்முன், மக்களுக்கெல்லாம் ஒரு கவலை, லீ ஹம்மானி, எனக்கு இரண்டு கவலை. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய துர்மரணம், என்னுடைய பை காணாமல் போய்விட்டது, அதுவும் ஒரு கவலை என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள். இப்படி அரியாப்புறத்தில் இருந்து பரக்கத் செய்யப்படுவது ஒன்று, மற்றொன்று குறைந்த நேரத்திலும் குறைந்த காலத்திலும் அதிகமாக ஆற்றக்கூடிய சேவையை ஆற்றக்கூடிய பாக்கியத்தை நேரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்கின்றான். இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலி அவர்கள் 44 ஆண்டு காலம் தான் வாழ்ந்தார்கள். எல்லா பல்கலைக்கழகத்திலும் அவர்கள் எழுதிய நூல் அவர்களுக்கான ஒரு தனி வரிசை ஒதுக்கப்படும். அந்த நூல்களை படிப்பதற்கான ஆயுள் நமக்கு பற்றாது. அவ்வளவு 100 ஆண்டு கால வாழ்க்கையை 44 ஆண்டுகளில் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்றால் காலத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கின்றான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலி, உலகத்திலேயே அதிகமாக விரிவுரை எழுதப்பட்ட ஒரே நூல் புகாரி புகாரி தான். வானத்திற்கு கீழ் அல்லாஹ்வின் அருள்மறைக்கு அடுத்து சொல்லக்கூடிய புகாரி. அதனுடைய விரிவாக்கங்களை படிப்பதற்கே நமக்கு ஆயுள் பற்றாது என்றால் நேரத்திலே அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கின்றான் என்று சொல்லலாம். இப்படி அல்லாஹு தஆலா பொருள்களிலே பரக்கத் செய்கின்றான், நேரங்களில் பரக்கத் செய்கின்றான், ஆயுளில் பரக்கத் செய்கின்றான். குறைந்த ஆயுள் தான், ஆனால் ஆற்ற வேண்டிய சாதனைகளை, 100 ஆண்டு கால ஆற்ற வேண்டிய சாதனைகளை அந்த சொற்ப காலத்திலேயே அவர்கள் ஆற்றியிருக்கின்றார்கள், சேவை செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் சரித்திர ரீதியாக நாம் பார்க்கின்றோம். ஏன் நிதர்சனமாக புகாரி இமாம் அவர்களே அதபுல் முஃபரது என்ற ஒரு கிதாபிலே சொல்வார்கள், உலகத்திலேயே அதிக குட்டி போடக்கூடிய, அதிகம் அறுக்கப்படாத ஒரு பிராணி நாய், ஆனால் குறைந்த எண்ணிக்கையில் குட்டி போடக்கூடிய, அதிகம் அறுக்கப்படக்கூடிய ஒரு பிராணி ஆடு. ஆடு பற்றாக்குறை ஏற்படுகின்றதா? குறைந்த எண்ணிக்கையில் அது குட்டி போடுகின்றது, ஆனால் உலகெங்கும் அணுதினமும் அறுக்கப்படுகின்றது. நாய் அறுக்கப்படல, ஒன்று ரெண்டு இடங்களில் இருக்கலாம், அதிகமாக குட்டியும் போடுகின்றது. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டிலே பரக்கத் இருக்கின்றது என்று சொன்னார்கள் என்றால் கண்ணுக்கும் அறிவுக்கும் அது பலப்படாது. இதுதான் அல்லாஹுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய பரக்கத் என்பது. நம்முடைய செவிப்பலங்களில் பரக்கச் செய்வாயாக, பார்வையில் பரக்கச் செய்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அதிகம் தா என்று கேட்கவில்லை, எனக்கு தந்த ரிசுக்கிலே நீ பரக்கச் செய்வாயாக. ஆக அல்லாஹ் குறைந்த எண்ணிக்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்து விடுவானேயானால் நம்முடைய அறிவுக்கும் கண்ணுக்கும் புலப்படாத வகையிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதை மாபெரும் பாக்கியமாக ஆக்கிவிடுகின்றான் என்பதை பார்க்கின்றோம். அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திற்கு, பூரிக அலா உம்மத்தி ஃபி புக்கூரிஹா, என்னுடைய உம்மத்திற்கு அதிகாலையில் பரக்கத் செய்யப்பட்டிருக்கின்றது என்றார். உம்மத்தை முஹம்மதியாவிற்கு அதிகாலை பரக்கத், மலக்குமார்கள் அந்த பரக்கத்தையும் ரஹமத்தையும் கொண்டு யார் ஃபஜருடைய நேரத்திலே எழுந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அதை பகிர்ந்தளிக்கின்றார்கள். மிச்சமாக இருப்பதை மலக்குமார்கள் திருப்பி எடுத்துச் செல்கின்றார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிவிடுவான், நான் தந்ததை மீண்டும் வாங்க மாட்டேன், எனவே யார் யாரெல்லாம் விழித்திருக்கிறார்களோ அதிகாலையிலே அவர்களுக்கு கொடுத்து விடுவாயா? ஆக மதங்களை கடந்து நமக்காக அருளப்பட்ட ரஹமத்தும் பரக்கத்தும் மற்றவர்களுக்கும் போய் சேர்கின்றது. ஆக அதிகாலை நம்முடைய உம்மத்தே முஹம்மதியாவிற்கு பரக்கத் செய்யப்பட்டிருக்கின்றது என்று எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்றார்.
உணவிலே உங்கள் அருகாமையிலிருந்து உண்ணுங்கள். ஏனென்றால் அதனுடைய பரக்காத்துகள் அதனுடைய நடுவிலே இறங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே ஓரத்திலிருந்து நாம் சாப்பிடும் பொழுது அந்த பரக்கத்தை நாம் அடைந்து விடக்கூடிய ஒரு ஒழுங்குமுறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியவர்கள். எந்த நல்ல காரியத்தையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையோடு நீங்கள் தொடங்குங்கள். அப்படி தொடங்கக்கூடிய அனைத்தும் நல்ல காரியங்கள் அனைத்தையும் பிஸ்மிச்சுடன் தொடங்கினால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதை பரக்கத்தாக்கி வைப்பார். அது தோல்வியாக இருந்தாலும் கூட அது உங்களுக்கு நன்மையாக மாறிவிடும், உங்களுக்கு நல்லதாக ஆகிவிடும் என்பதை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு பேரித்தம்பழத்தினுடைய ஒரு சின்ன பாதியை தர்மம் செய்தாவது நீங்கள் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளாக, இஹ்லாஸாக ஒரு சின்ன தர்மம் எவ்வளவு பெரிய பரக்கத்தான சொர்க்கத்தை நமக்கு தருகின்றது பாருங்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு அடிமை சிறுமி அழுது கொண்டே பெருமானாரிடம் வந்து, என்னுடைய எஜமான் 4 திர்ஹத்தை தந்து ஒரு பொருளை வாங்க சொன்னார், அதை நான் தொலைத்து விட்டேன் என்று சொல்லி அழுவிய பொழுது, அழுது கொண்டிருந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 4 திர்ஹத்தை கொடுத்தார்கள். இந்த சிறுமி மீண்டும் அழுதது. ஏன் என்று கேட்டார்கள். அந்த தொலைத்த அந்த திர்ஹத்தை தேடுவதற்காக என்னுடைய நேரத்தை நான் செலவழித்து விட்டேன், எனவே தாமதமானதற்காக என்னுடைய எஜமான் வீட்டு வரைக்கும் வந்து நீங்க சிபாரிசு செய்யணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுமியை அழைத்துக் கொண்டு செல்கின்றார்கள். அது ஒரு அன்சாரி சஹாபியுடைய வீடு. சலாம் சொல்கின்றார்கள், பதில் வரவில்லை. 2 முறையாக சலாம் சொல்கின்றார்கள், பதில் வரவில்லை. 3 முறையாக சலாம் வந்தவுடன் அந்த சஹாபி பதில் கூறியவாறு வெளியிலே வந்தார்கள். ஏன் முதல்ல 2 தடவை சலாம் சொன்னதற்கு பதில் இல்லை என்று சொன்ன பொழுது, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சலாம் மீண்டும் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் 2 தடவை மௌனமாக பதில் கூறிவிட்டேன், உங்களுடைய சலாம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அப்படி செய்தேன் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வீட்டிற்கு வந்ததில் அவளுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. பெருமானார் அந்த சிறுமியினுடைய விவரத்தை கூறியவுடன் பெருமானாரை இழுத்து வந்த, பரக்கத்தை இழுத்து வந்த, அருள் நபியை இழுத்து வந்த அந்த சிறுமியை நான் முழு சுதந்திர புருஷராக நான் விடுதலை செய்கின்றேன் என்று அந்த சஹாபி அந்த சிறுமியை விடுதலை செய்கின்றார். பாருங்கள், ஒரு 4 திர்ஹம் என்ன வேலையெல்லாம் செய்கின்றது பாருங்கள். அந்த சிறுமிக்கு உதவியும் செய்து விட்டார்கள். அடிமையாக இருந்த அந்த பெண்ணை சுதந்திர மனிதனாக வாழ்வதற்கும் அந்த தர்மம் வழிகாட்டிவிட்டது என்றால், ஒரு சின்ன சதக்கா நம்மை சொர்க்கத்தில் வரைக்கும் நமக்கு இழுத்துச் செல்லக்கூடியதாக அந்த சதக்கா இருக்கின்றது. ஹலாலான சம்பாத்தியத்திலே நமக்கு பரக்கத் இருக்கின்றது. அது குறைவாக இருந்தால், ஹராமான பணம் நிறைவாக இருந்தாலும் நிறைய இருப்பது போல் தெரியும், நம்மை வழிகேட்டிலிருந்து கொண்டு போய் விட்டுவிடும் என்பதற்கு குர்ஆனுடைய சரித்திரம் நமக்கு சாட்சியாக இருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 600,000 பனி இஸ்ரவேலர்களை நள்ளிரவில் அங்கிருந்து பைத்துல் முக்கத்தஸுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டான். முன்னிரவிலே பனி இஸ்ரவேலர்களுக்கு ஒரு விசேஷம், அதனால் அந்த பனி இஸ்ரவேலர்களுடைய பெண்டிர்கள் எல்லாம் கிபித்தியர்களிடமிருந்து இரவலாக தங்க நகைகளை வாங்கி அணிந்திருந்தார்கள். திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்ற உடன்படிக்கையில் இந்த மாதிரி விசேஷத்துக்கு போகும்போது இரவலாக நகைகளை வாங்குவது வழக்கம். எனவே அவர்கள் அந்த பெண்டிர்களுக்கெல்லாம் தங்களுடைய தங்க நகைகளை இரவலாக கொடுத்து விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நள்ளிரவில் நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த நகைகளை ஒப்படைக்காமல் இதை நாமே அபகரித்துக் கொள்ளலாம் என்று, நாம தான் அந்த ஊரை விட்டு போறோமே என்று அந்த நகைகளோடு அந்த பெண்கள் சென்றதின் காரணமாகத்தான் சாமிரி அந்த நகையை உருக்கித்தான் காளை மாட்டை செய்து வணங்கச் செய்து வழிகேட்டில் கொண்டு போனதுக்கு காரணம் ஹராமான அந்த பொருள் இருந்ததின் காரணம்தான். ஆக ஹராமான பொருள் நமக்கு நிறைய இருப்பது போன்று தெரியும், வழிகேட்டிலே கொண்டு விட்டுவிடும், அதில் பரக்கத்தும் இருக்காது என்று நமக்கு குர்ஆனுடைய சரித்திர சான்றாக இதை நமக்கு சொல்லி காட்டுவார்கள். ஆகவே இந்த புனிதமான இந்த ரஜப் மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். பரக்கத்தை எந்த அளவிற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க முடியுமோ அந்த அளவிற்கு கேளுங்கள், மன்றாடுங்கள்.
இந்த ரஜபை யார் அழகிய முறையில் உபயோகிக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரமலானை அழகிய முறையில் அடைவதற்கும் ஆரோக்கியமாக அடைவதற்கும் லைலத்துல் கத்ரை அடைவதற்கும் அல்லாஹ் பாக்கியம் செய்கின்றான். இந்த மாதத்தில் உங்களுடைய புதிய நகர்வு என்ன? கடந்த மாதத்தில் இருந்ததை விடவும் இந்த மாதத்தில், புனிதமான இந்த கண்ணிய மாதத்தில் உங்களுடைய புதிய நகர்வு என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய ஆயுளில் அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கின்றானா என்று நீங்கள் சுய சோதனை செய்து கொள்ளலாம். இன்றைய நாளில் நாம் அல்லாஹ்விற்காக ஒதுக்கிய நேரம் அல்லது அல்லாஹ்விற்காக செய்த ஒரு பொது சேவை அல்லது அல்லாஹ்விற்காக செய்த இபாதத் இது அதிகமா அல்லது உலகாதயத்திற்காக செலவழித்தது அதிகமா? அல்லாஹ்விற்காக செலவழித்தது அதிகம் என்றால் உங்கள் ஆயுளிலே பரக்கத்திருக்கின்றது. ஹலாலான சம்பாத்தியமும் அதற்கான முயற்சியும் அது அல்லாஹ்விற்காக வேண்டி உள்ளதுதான். ஆக உங்களுக்கு துறவியாக போக சொல்லவில்லை. வியாபாரம் செய்யலாம், அல்லாஹ்வோடு சிந்தனையோடு நற்சிந்தனையோடு ஹலாலான சம்பாத்தியத்தை நாம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்யக்கூடிய வியாபாரமும் நீங்க அல்லாஹ்வோடு செய்யக்கூடிய முயற்சி தான், உழைப்பும் அப்படித்தான். ஆக எது அதிகம் என்று சிந்தித்து பார்த்தால் நம்முடைய ஆயுளில் பரக்கத் இருக்கின்றதா என்பதை தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் பெரும் கிருபையாளனாகவும் தயாள குணமானவனாகவும் இருக்கின்றான். ஷைத்தான் கேட்டதே ஒப்புக்கொண்டிருக்கின்றான். கியாமத்து வரை என்னை விட்டுவை என்று சபிக்கப்பட்ட ஷைத்தானின் பிரார்த்தனையே அல்லாஹ் ஒப்புக்கொண்டிருக்கின்றான் என்றால் அவனை ஈமான் கொண்டு இந்த கண்ணியமான மாதத்தில் அவனிடம் மன்றாடும் பொழுது நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பானா? அந்த நம்பிக்கை உறுதியோடு நீங்கள் கேளுங்கள். அதற்கான புதிய முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அல்லாஹ் மிகவும் பெருந்தன்மை உடையவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் அன்று இரவு அவன் படுத்து விட்டான், படுத்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு நினைவு கூறுகின்றது, இன்று பகலிலே நாம் ஒரு தவறு செய்து விட்டோம் என்று. எனவே அதற்காக பிழை பொறுக்க தேட வேண்டும் என்று படுத்துக்கொண்டே பிழை பொறுக்க தேடுவதற்காக யா ரப்பு என்று சொல்லியிருக்கின்றான். பிழை பொறுக்க தேடுவதற்கு முன்பு தூங்கிவிட்டான். அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா அந்த அடியானை மன்னித்து விட்டான் என்றார். பிழை பொறுக்கவே தேடவில்லை. அல்லாஹ் அவ்வளவு பெரிய கிருபையாளனாக இருக்கின்றான். எந்த முயற்சிக்காக அவன் யா ரப்பு என்று சொன்னானோ அதை அல்லாஹ் பூர்த்தி செய்து விடுகிறான். ஆக நீங்கள் ஒரு ஜான் நெருங்கினால் அல்லாஹ் ஒரு முளம் உங்களை நோக்கி நெருங்குகின்றான். எனவே இந்த கண்ணியமான மாதத்தில் அழகான முறையில் பயன்படுத்தி ஆயுளிலே பரக்கத் உறவுகளை அரவணைப்பதும் நமக்கு ஆயுளிலே பரக்கத் செய்யும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே இந்த கண்ணியமான மாதத்தை மென்மேலும் அதற்கான முயற்சிகளில், ஒரு புது முயற்சிகளில் அல்லது ஒரு புதிய ஈடுபாட்டில், நல்ல காரியங்களை துவக்குவதில் இப்படி ஏதாவது ஒரு நல்ல முயற்சியை, மற்ற மாதத்தில் இல்லாத ஒரு புதிய நகர்வை நீங்கள் இந்த மாதத்தில் ஏற்படுத்தி இந்த மாதத்தினுடைய கண்ணியத்தை நாம் தக்க வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் ஜல்லஷான உத்தாலா நம் அனைவருக்கும் நல்லருள் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. வாஹித் தாவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன்.